ஐயோ என்னாச்சு ஐயோ இந்தாங்க தண்ணி குடிங்க என்ன இப்படி பாக்குறீங்க என் பொண்ணு எனக்கு ஊற்ற மாதிரி இருக்குமா நீங்களும் கால காலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா உங்களுக்கும் என்ன மாதிரி பொண்ணு இருந்திருக்கும்ல இருக்குமா எனக்கும் பொண்டாட்டி பொண்ணு எல்லாம் இருக்குமா ஏன் அவங்களா வரல கெட்டவங்களா கல்லுஞ்ச படிச்சவங்களா இல்லம்மா நான் தான் கல்லு இந்த கல்லையும் ஈரம் வருமானு பாத்துக்கிட்டு இருக்காங்க கடுகு செத்து போச்சு ஆனா காரம் இன்னும் போகலம்மா எனக்குள்ள இருக்கிற வைராகியம் இன்னும் நூலல மாதிரி ஒட்டிக்கிட்டு உன்னோட பாசாத வந்து அறுத்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு தாய் சிவகாமி தாய் அடாதீங்க ஆமா என் பேர் எப்படி தெரியும் உங்களுக்கு சிவகாமி ஐ என் பேரு ராதிகா என் பேர் சொல்றதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க யாரு கேட்டுட்டீங்க வந்த அம்மா இவரு இவரு இவர் ஒரு அனாத இவருக்கு நமக்கு என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்குமா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்னை பார்த்து ஒரு பையன் கிண்டல் பண்ணாமா அப்போ அப்பா மாதிரி இவர் தான் என்னை வந்து காப்பாத்தினாருமா என் பேரு கூட கையில பச்சை குத்திருக்காருமா அப்போ இவர் நம்மளுக்கு சொந்தம் தானே இதையெல்லாம் நீ சொல்ற இது ஒரு பாரம்பரியம் வெடி வச்சாலும் உடையாது இனிமே இந்த பக்கம் பார்த்த உடனே வா அம்மா ராதிகா எப்படிமா இருக்க சாவு மட்டும்தான் வரமாட்டேங்குது டாக்டர் அம்மா என்ன ராஜப்பா நான் யார் சாவுக்கு காரணமா இருக்க விரும்பல அன்னைக்கு ஒரு நாள் என் உசுரை காப்பாத்துறதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் தரேன்னு சொன்னேன் அன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கு எத்தனையோ இருந்துச்சு ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லைங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப என்கிட்ட தரத்துக்கு பணம் எதுவும் இல்லை ஏதோ மருந்தோ மாத்திரைய கொடுத்து என்ன சாகடிச்சிருங்க டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர் நான் இந்த உலகத்துல வாழ விரும்பல எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல டாக்டர் இது எப்படியாவது கொண்டு டாக்டர் கொண்டு டாக்டர் டாக்டர்